தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நம்முடைய அன்னையினுடைய நினைவு நாள். நேற்று தினம் மிக சிறப்பானவத்துல நம்முடைய விவசாயிகளுக்காக அவர்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் ஆண்டுடைய பிரசன்ன ஒப்பு கொடுத்த அவர்களுக்காக ஜெபித்தோம். இந்த நாள்லயே ஒரு சிறப்பு கருத்து, மருத்துவ ஆய்வு கூடங்கள் மற்றும் தொழில் ஆய்வு கூடங்களிலே பணிபுரிவருக்காக நாம் மிக சிறப்பானவத்துல ஜெபிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 11:4 ஆண்டவரே நேர்மையாளர் உம்முடைய திருமுகத்தை காண்பார்கள். நம்ம நேர்மையா நாம் இருந்தோம்னா சரியான ஒரு மனநிலையிலே நாம் பயணித்தோம்னா நாம் வந்து ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் என்று சங்கீத ஆசிரியர் சொல்கிறார். இதனால ஜெபிப்போம், ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் நேர்மையோடு இருக்க, உம்முடைய பிரசன்னத்துல உம்மோடு பயணிக்கக்கூடிய அந்த நலனையும் ஆசிரியும் தாங்க ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை பொறுப்புகளை அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து அந்த பணியை நல்ல முறையில் செய்யக்கூடிய சக்தியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி புத்தகம் 28:16-20 உள்ள இறைவாத்திலே ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவனை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவனை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையின் மரபுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என்னுடைய இனத்தவரும் எனக்கு எதிராக குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டிலே தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாட்டி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு துணிவோடு தடை எதுவுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். அன்புக்குள்ளே புரிந்த பவுலுடைய தூதரை பயணங்கள் அவருடைய மன துணிவையும் இயேசுவினும் நற்செய்தி மீது அவருடைய தனியாத தாகத்தையும் மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் கொண்ட பேரன்புக்காக அவர் அனுபவித்த துன்பங்களை சொல்லில் அடங்கா. அத்தகைய துன்பங்களை ஒன்றாக இயேசுவை போன்று அவரை ரோமியர்களில் கையளித்த போது பவுலுடைய முதல் அந்த மனத்திடத்தை இனி முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் நற்செய்தி பொருட்டு என் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் தன்னுடைய லட்சியம் என்பதை கொண்டவர் தான் புனித பவுலடிகளார். ஆக திருத்தூருள் ஒருவராக இயேசுடன் நடக்காவிட்டாலும் இயேசுவால் தொடப்பட்டவுடன் மற்ற திருத்தூதர்கள் சாதிக்காதே இவர் தன்னுடைய வாழ்க்கையை சாதித்தார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற மன மகிழ்ச்சியோடு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆன்மீகம் அமர்ந்திருந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவோடு இயேசுக்காக நாம் வாழ்கிறோமா? அவர் பொருட்டு அந்த துன்பங்களை நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோமா? ஆம், அன்புக்குரியவர்களே, பவுலடிகளார் யாருமே சாதிக்காத ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தார். இயேசுடைய திருத்தூதராக இல்லாமல் கூட மனமாற்றம் பெற்ற பிறகு, இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு தன்னுடைய பணியை சிவனை நல்ல முறையில் செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை பொறுப்புகளை நல்ல முறையில் செய்தார். இவ்வாறு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக நுணுக்கமாக செய்து மருத்துவ பணியிலே ஒரு அழியா முத்திரையை பதிப்பவர்கள் தான் இந்த மருத்துவ ஆய்வு கூடங்கள் மற்றும் தொழில் ஆய்வு கூடங்களிலே பணிபுரிபவர்கள். அன்புக்குள்ளே மருத்துவ ஆய்வு கூடங்கள் மற்றும் தொழில் ஆய்வு கூடங்களிலே பணிபுரிபவர்கள், இவளை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இந்த
பணியாளருடைய சேவை மிக மிக மகத்தானது. காரணம், இவர்கள் தான் என்ன வகையான நோய் என்பதையும் அதனுடைய நுணுக்கங்களையும் அறிய அந்த சோதனை செய்து கண்டுபிடிக்கிறார்கள். ரத்தம், தோல் தசைப்படுத்தி மற்றும் அனைத்து தோல் கசிவுகளும், காயங்களில் கெட்டுப்போன நீர் மற்றும் திசுக்கள், மேலும் புற்றுநோய், தொழுநோய், காசு நோய், உயிர்கொல்லி நோய், வைரஸ் கிருமிகள் மற்றும் பல்வேறுபட்ட உடலுக்கு நோய் உண்டு பண்ணக்கூடிய நுண்கிருமிகள், இவை அனைத்தையும் தெளிவாக கண்டறிந்து பதில் தருவதன் வழியாக தன்னுடைய மருத்துவ சேவை சிறப்புற்று விளங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே சிறந்த மருத்துவர் என்று கிடைப்பது, சிறந்த மருத்துவமனை என்ற பெயர் கிடைப்பது முக்கிய பகுதியும் இந்த ஆய்வுக் கூடங்களை பொறுத்துதான் இருக்கிறது, இங்கே பணிபுரிவுகளை பொறுத்துதான் இருக்கிறது. அதை பணிபுரிவோரின் அதிநவீன அறிவாற்றலையும் நோய் கண்டறியும் நுணுக்கமான திறமையும் பொருத்தி அமைகிறது. ஏனென்றால், என்ன நோய் என்று தெரியாமலே மருத்துவம் அளிப்பதற்கும், இதுதான் நோய், இதற்கான மருத்துவம் இதுதான் என்று கண்டறிந்த பின்பு மருத்துவம் அளிப்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. இந்த நோய்தான் என்று தீர்க்கமாக கண்டுபிடித்து அதற்கான மருந்துகளை சரியாக சரியான நேரத்திலே கொடுக்கும் பொழுதுதான் மனித உயிர் பாதுகாக்கப்படுகிறது. எனவே மருத்துவ ஆய்வுக் கூடங்களிலே பணிபுரிவோருடைய பணி மகத்தானது. மருத்துவரின் சேவைக்கு சேவைக்கார நீட்டவர்கள் இவர்கள் தான். எனவே இந்த நாளிலே நாம் அவர்களுக்காக நாம் சுபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பணியை, அந்த உயரிய பணியை நாம் வாழ்த்தி வணங்கி அவளை நாம் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உரிய நேரத்திலே உரிய நோய் கண்டுபிடிப்புகளை கண்டுகொள்வதால் மட்டுமே சிறந்த உயர்ந்த மருத்துவமானது இந்த அதிநவீன மருத்துவ உலகத்திலே சாத்தியமாகிறது. அதிநவீன மருத்துவமும் அதற்கான பலனும் கிடைக்கிறது. எனவே நிச்சயமாக உங்களுடைய பணி, நீங்கள் செய்யக்கூடிய இந்த மகத்தான பணி பாராட்டப்பட வேண்டியது. அதே போல தொழில் கூடங்களிலும் ஆய்வு பணி நடத்துவதற்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் ஜெபித்து அவர்களுக்காக நாளை நாம் அர்ப்பணிப்போம். காரணம், உங்களால் ஒரு பொருள் அங்கீகரிக்கப்படுவதால் தான் அது மக்களுக்கு உணவுப் பொருளாகவோ, குடிக்கும் தண்ணீராகவோ, அல்லது உணவு பானங்களாகவோ அதிகாரப்பூர்வமாக இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. உதாரணமாக, பால் பதனிடுதல், மாமிச பதனிடுதல், காய்கறிகளுடைய உயிரிய உயிர் பண்புகளை கணக்கிடுதல், போக்குவரத்து துறைகளை பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள், விமான தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைத்து வாகன பொருட்களையும் தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் வாகனங்களுடைய ஓடும் திறன் என்று பல வகையான ஆய்வு பணிகளை பணிபுரியும் பலதரப்பட்ட அந்த பணியாளர்களின் அருமையான சேவைக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இந்த நாள். இவருடைய ஒருங்கிணைந்த அந்த சேவையால் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள், கோடி நிறுவனங்கள் நம்பிக்கையுடன் சீராக பணிபுரிந்து கொண்டு வருகிறது. ஆய்வுகள் நடத்தல் என்றாலே சீர் செய்வது என்பதுதான் பொருள். தவறுகளை கண்டறிந்து சரியான புரிதலுக்கு கொண்டு வந்த பின்னரே மனித பயன்பாட்டுக்கு உரித்தாகுகிறது. எனவே இப்படிப்பட்ட உயிரிய பணியை சேவை மனப்பான்மையில நேரம் காலம் பாராது தன்னை உயிரையும் பணைய வைத்து ராத்திரி பகலா தியாக உணர்வோடு செய்கிற இந்த ஆய்வு கூட பணியாளருடைய சேவை உயர வேண்டும் என்றும் இவருடைய உள்ளத்திலே அறிவியல் சிந்தனையில் இறை ஆற்றில் ஆசியில் நிரம்பி இவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படவும் இந்த நாளிலே இவர்களுக்காக, இவர்கள் செய்கிற பணிக்காக நாம் சிறப்பாக உருக்கமாக ஜெபிக்கலாமா? நல்லதையாய வேண்டுமே, போலவே நல்லதை ஆய வேண்டுமே, டெக்னியை போலவே புதியதை உருவாக்கணமே, நீங்கள் புதியதை உருவாக்கணமே. அறிவியலின் வாழ்வு இயற்கையில் உழலும், நன்மையானதை நானும் செய்யணும். அறிவியலின் வாழ்வு இயற்கையில் உழலும், நன்மையானதை நானும் செய்யணும். உயிர்களை காப்பது கண்ணியமாய் செய்வதும்,
உயிர்களை காப்பது, கண்ணியமாய் வாழ நல்லது செய்வது. உங்களின் கைகளில், உங்களின் கைகளில் நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க என்றுமாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய வேலையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.